ஹாய் வணக்கம். விஜய் தேவரகொண்டா நடிப்பில் பூரி ஜெகநாதன் இயக்கத்தில் லைகர் திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தெலுங்கு ஹிந்தி பைலிங்குவல் அதே சமயத்தில் தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல ஓப்பனிங்க தமிழில், ஏன்னா ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பட் சுத்தமாக முடியலைங்க. அதாவது இந்த படத்தை ட்ரெய்லர் வரும்போது இல்லை எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா நினச்சோம். ப்ளஸ் கிக் பாக்ஸிங் நம்ம ஜிதேர் கொண்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணி சிக்ஸ் பேக் மட்டும் லைட் பேக் வச்சு அந்த டோனிங்கே மாற்றிட்டார், வேறு மாதிரி இருந்தாப்ல. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு, நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி. பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து டோட்டலாக எப்படி படம் வாஷ் அவுட் ஆனால் தான் எந்த லாங்குவேஜ்லேயும் படத்துக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே கிடையாது. தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தியில் கழி ஊத்துறாங்க. த பாய்காட் பாலிவுட் இதையும் துரத்துது. நம்ம அதை மட்டும் சொல்ல முடியாது, சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை டார்கெட் பண்ணிட்டாங்க. நம்ம காஃபி வித் கரனில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் தேவரகொண்டா சொல்கிறார், பாய்காட் பாலிவுட் கைஸை வந்து நம்ம ரொம்ப பெருசாக பேசக்கூடாது, அவங்க பாட்டு பேசிகிட்டு போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதா உண்மையாக இருக்குது. பாய்காட் லைகர் உண்மையாகிடுச்சு இப்போ, அதான் துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த ஃபீட் ரொம்ப மோசங்க, படம் ரொம்ப மோசம். விஜய் தேவரகொண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வர் படத்துக்கு அப்புறமா வந்திருக்கிற ஒரு மூவி. ஒரு 3 வருஷம் ஒரு படமே வரலை. வேர்ல்டு ஃபேமஸ் லவ்வரும் பெரிய ஹிட்டு சொல்ல முடியாது, ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்திருக்கு இந்த படம் இன்னும் மோசமாக இருக்குது. பூரி ஜெகநாதன் செம்ம டைரக்டருங்க, எப்படி இப்படி ஒரு ரொம்ப ஒரு கதையே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு தெரில, ரொம்ப வேஸ்ட். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள் நிறையா வந்திருக்கும். ராக்கியிலேருந்து, ராக்கி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸில் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதோ, கிக் பாக்ஸிங் மாதிரி இல்லை ஒரு பாக்ஸிங் மாதிரி பண்ணால் லாஸ்ட்டில் வின் பண்ணுறது, நம்மளை ஒரு டெம்போ ஏற்றுவாங்கள்ல, அப்படி வந்த படங்கள் எல்லாமே ஹிட்டாக இருக்குது. இறுதிச் சுற்றுலேருந்து, பிகில்லேருந்து, என்ன தான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே வச்சு எடுத்தாலும் நம்மளை ஓரளவுக்கு உள்ளே கொண்டு வந்துருவாங்க. பட் இந்த படத்தில் அந்த ஸ்போர்ட்ஸே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்கன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லும் அபத்தமாக இருக்குது. இந்த லவ் போர்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, அனன்யா பாண்டே ஐயோ ஒரு எக்ஸ்பிரஷனுமே வரல. அதான் எனக்கு தெரிஞ்சு அனன்யா பாண்டே இல்லாமல் இவங்க ஒழுங்காக அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா லைகர் வந்து லவ் கம் ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2nd half அதுவும் கிளைமேக்ஸில் கடைசி ஒரு 20-25 minutes நம்ம மைக் டைசனை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க. நான் என்ன நினச்சேன், அவர் இருந்தார்னா அப்போ அந்த ரிங்குள்ளே, அந்த கிக் பாக்ஸிங்குள்ளே அவர் வந்துடுவார் போல இருக்குது. ரெண்டு பேருக்கும் 1-to-1 ஃபைட் இருக்கும், டெம்போவான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அவரை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அவர் மொக்க பண்ணிட்டாங்க. ஜிகர்தண்டல் அவரும் பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ பெரிய ரவுடி, ஸ்க்ரீனில் வந்து அந்த கேரக்டர் காமெடி பண்ணியிருப்பாங்களே, கோவம் ஒரு இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 fights நல்லாயிருக்குங்க. ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த ரிங்குள்ளே அந்த மற்ற ஸ்டண்ட் ஆட்களை, மீன்ஸ் அந்த கும்ஃபு பண்ணுற, சாரி கும்ஃபு இல்லை, கிக் பாக்ஸிங் பண்ணுற மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிப்பார் விஜய் தேவரகொண்டா. ஓகே, அதை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஃபைட்ஸ் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த செட்டு ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க, அது ஒத்துக்கணும். அந்த செட்டு, அந்த கிக் பாக்ஸிங் செட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எங்கள் ஃபாரின்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, என்ன மனசே கேட்க மாட்டேங்குது. அதாவது நல்லா இல்லைன்னு ரிவ்யூஸ் வருது ஃபஸ்ட்டே, சரி ஓகே. நம்ம ஈவினிங் மேலே படம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று இருக்கும் படத்தில், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டாவுடைய லுக்கு எல்லாம் சரி, எதாவது இருக்கும், அட்லீஸ்ட் ஃபைட் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். எமோஷன் இல்லை படத்தில், கதை இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் படம்லாம் சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது 4 fights இருந்தால் போதும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு படமாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதில் ரம்யா கிருஷ்ணன் மேடமுக்கு வந்து எதுக்கு அந்த ரோல்னு தெரில, நல்ல ரோல் தான், அவங்கள வேஸ்ட் பண்ணிட்டாங்க, மொத்த படமும் வேஸ்ட்டுங்க, அவ்வளோதாங்க. இத்தனைக்கு இந்த படத்துக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்குங்க, நல்ல கலெக்ஷன். ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா லைகர் திரைப்படத்துக்கு ஆல்மோஸ்ட் 30 crores. இது விஜய் தேவரகொண்ட கரியர்லேயே தி பெஸ்ட்னு சொல்லலாம். பட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால 2nd day படம் படுத்துக்குச்சு. டெஃபினட்டாக படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பிக்கப் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், வாஷ் அவுட், போட்ட காசு இருக்க முடியாது. பிக்கெஸ்ட் டிசாஸ்டர். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இது ஞாபகம் மாட்டேது. 1-2 fights சொல்லலாம். ஃபைட் மாஸ்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு, கேமராமேன் ஓரளவுக்கு இந்த படத்தை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு எல்லாமே ஒஸ்ட்டு தான். மியூசிக் நல்லா இல்லை, விஜய் தேவரோட நடிப்பு ஓகே, சில இடங்களில் நிறையா ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குது, அனன்யா பாண்டே வேஸ்ட்,
ரம்யா கிருஷ்ணன் படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ ஒரு சொதப்பலான கதை ஸ்க்ரீன் பிளேக்கு அவங்க நடிகை நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியல. நம்மளுக்கு வந்து மொத்த படமும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதாங்க மற்ற எல்லாமே வேஸ்ட்டுங்க. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் மூவி இன் ரீசன்ட் டைம். இது என்ன ஸ்பெஷல்னா, விஜய் தேவரகொண்டாவும் பூரி ஜெகநாத் அவர்களும் சேர்ந்து அடுத்து இன்னொரு படம் ஒர்க் பண்ணுறாங்க, ஜனகணமனன்னு சொல்லி ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட். பார்க்கலாம், ஒருவேளை அந்த படமாச்சு ஹிட் ஆகட்டும் இந்த காம்போக்கு. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுங்க. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா டைரக்ட் ஹிந்தி மூவி பைலிங்குவலில் ஷூட் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு அப்புறம் ஹிந்தி ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அதான் அசால்ட்டாக விட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். விஜய் தேவரகொண்டாக்கு அடுத்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம் எண்டுன்னு நினைக்கிறேன். சமந்தாவும் இவரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ரூம் காம் ஃபிலிம். ஸோ அடுத்து ரெண்டு படமாச்சும் ஹிட் ஆகட்டும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், லைகரை பொறுத்த வரைக்கும் முடியலை.